தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பரவலாக மழை. குளிர்ந்த சூழலால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பெட்ரோல் குண்டு வீச்சுகள் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் கைது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. குமரி மாவட்டம் உட்பட பதற்றமான இடங்களில் காவல்துறையினர் விடிய விடிய தீவிர வாகன சோதனை. தமிழ்நாடு முழுவதும் பெட்ரோல் நிலையங்களில் சில்லறை விற்பனையாக கேன்களில் பெட்ரோல் விற்க தடை. மதுரை தெப்பகுளத்தில் எச்சரிக்கையை மீறிய பெட்ரோல் பங்க் மீது வழக்கு பதிவு. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நிகழ்ந்த பெட்ரோல் குண்டுவீச்சுகளின் பின்னணியில் இருப்பது யார்? கலவரத்தை தூண்ட சதி செய்யும் மதவாத சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க தலைவர்கள் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம். ஆன்லைன் ரம்மி தடை, ஜெயலலிதா மரண விசாரணை அறிக்கை பற்றி விவாதிக்கப்படுகிறது. திருப்பதியில் கொடியேற்றத்துடன் நாளை தொடங்குகிறது பிரம்மோற்சவம். விழா கோலம் பூண்டது திருப்பதி. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா விழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வரும் 5ஆம் தேதி சூரசம்ஹாரம். வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பிவிட்டதால் சவாலை எதிர்கொள்வது குறித்து அறிவுறுத்தல்களை வழங்குவார் என்று தகவல். ராஜஸ்தானில் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் அசோக் கெலாட், சச்சின் பைலட் மோதலால் மீண்டும் அரசியல் குழப்பம். அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்ய திட்டமிட்டிருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து. சச்சின் பைலட்டை முதலமைச்சராக்கும் முயற்சிக்கு எதிராக அசோக் கெலாட் ஆதரவு எம்எல்ஏக்கள் 92 பேர் போர்க்கொடி. நள்ளிரவில் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததால் ராஜஸ்தானில் பரபரப்பு. ராஜஸ்தானில் அதிருப்தி எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்த காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் விடிய விடிய பேச்சுவார்த்தை. சோனியா காந்தி உத்தரவுப்படி ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்தித்து சமாதானப்படுத்த முயற்சி. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் லாலு பிரசாத், நிதிஷ்குமார் சந்திப்பு. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தேசிய அளவில் மெகா கூட்டணி அமைப்பது பற்றி ஆலோசனை. ஹரியானாவில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூடும் இடமாக மாறிப்போன தேவிலால் பிறந்தநாள் விழா. சரத்பவார், நிதிஷ்குமார், சீதாராம் யெச்சூரி உட்பட 11 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பு. ஐஆர்சிடிசி இணையதளத்தில் போலி சாப்ட்வேர் மூலம் 1.5 லட்சம் டிக்கெட்டுகளை பதிவு செய்து 56 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய பீகார் இளைஞர் கைது. நாள்தோறும் 7000 டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து தரகர்களுக்கு கூவி கூவி விற்பனை செய்தது அம்பலம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.